பிளாஸ் நிறுவனத்தை விற்க கசானா நேஷனல் விரும்பவில்லை. மூத்த குடிமக்கள் வசிப்பதற்கான சிறந்த நகராக தைப்பிங் மேம்படுத்தப்படும். வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்தியுடன் நான் சந்திரகலாயப்பன். நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றும் தரப்பாக அரசாங்க சார்புடைய நிறுவனங்களும் முதலீட்டு நிறுவனங்களும் செயல்படுகின்றன. எனினும் தற்போதைய உலக பொருளாதார சூழலில் வியாபாரமும் வர்த்தகமும் செய்யும் முறை பெருமளவில் மாற்றத்தை கண்டு வருகின்றன. எனவே அரசாங்க சார்பு நிறுவனங்களும் முதலீட்டு நிறுவனங்களும் வர்த்தகத்தில் தனியார் துறையுடன் ஆரோக்கியமான போட்டியை கொண்டிருப்பதோடு ஆற்றலையும் மேம்படுத்திக் கொள்வது அவசியம் என பிரதமர் திரு டாக்டர் மகாதீர் முகமது குறிப்பிட்டார். நாட்டின் வர்த்தகத்தில் அரசாங்க தனியார் நிறுவனங்களுக்கு இடையிலான பங்கேற்பு சரிசமமாக இல்லை. இந்நிலையை சரி செய்யாவிட்டால் நாட்டின் எதிர்காலத்தை அது பாதிக்கும் என பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டில் தனியார் துறையின் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். அதன் வாயிலாக அதிகமான வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும். தொழில் முனைவர்கள் தங்களது வர்த்தகத்தை விரிவுபடுத்திக் கொள்ள முடியும். உள்நாட்டு வர்த்தக சந்தையின் வளர்ச்சியை விரைவுபடுத்தக்கூடிய நேரடி அந்நிய முதலீடுகளையும் கொண்டுவர முடியும் என பிரதமர் குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் அரசாங்க நிறுவனங்களும் முதலீட்டு நிறுவனங்களும் மேலும் திறம்பட வழிநடத்தப்பட வேண்டும். குறிப்பாக வர்த்தகத்தில் தனியார் துறையின் வாய்ப்புகளை குறைக்கும் வகையில் செயல்படக்கூடாது. அத்துறையுடன் நேரடி போட்டியையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என துன் டாக்டர் மகாதீர் கூறினார். இவ்வேளையில் அரசாங்கத்தையும் தனியார் துறையையும் உள்ளடக்கிய வர்த்தகத்துறை நாட்டில் வளப்பத்தை உருவாக்குவதில் அதன் பங்கு மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றார். அவர் வளப்பத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் உற்பத்தி ஆற்றலும் மனித மூலதன ஆற்றலும் மேம்படுத்த வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். தலைநகரில் பெர்மோடாலா நேஷனல் பெர்ஹாட் நிறுவனத்தின் வர்த்தக உச்சநிலை கூட்டத்தை தொடக்கி வைத்து பிரதமர் முக்கிய உரையாற்றினார். முன்னாள் அரசாங்கத்தால் ஏற்பட்ட நிர்வாக பிரச்சினைகளை சீர் செய்ய புதிய அரசாங்கம் கூடுதல் நேரம் வேலை செய்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். தற்சமயம் நாடு மீட்சி வருவதற்கான பாதை மிகவும் தெளிவாக இருப்பதை காண முடிவதாக அவர் கூறினார். நாட்டின் நிலைத்தன்மையை அதிகரித்தல், நிதி நிர்வாகத்தை வலுப்படுத்துதல், நிலையான வெளிப்படைத்தன்மை மிக்க வர்த்தக நிறுவனங்களை உருவாக்குதல் போன்ற முக்கிய மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதில் அரசாங்கம் முனைப்பு காட்டி வருகிறது. கடந்த காலங்களில் நிகழ்ந்த தவறுகளை கண்டறியும் போது நாட்டின் வளம் முறையாக பயன்படுத்தப்படாமல் வீணடிக்கப்பட்டதை பார்க்க முடிவதாக பிரதமர் கூறினார். மக்களின் வளப்பத்துக்காக நாட்டின் பொருளாதாரத்தை சீரமைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் தொடரும் என துன் டாக்டர் மகாதீர் மீண்டும் உறுதியளித்தார். அந்த இலக்கை அடைய நாட்டின் முதன்மை பொருளாதார உந்து சக்தியாக தனியார் துறைகள் விளங்க வேண்டும். தனியார் துறைகளின் ஒத்துழைப்பின் வாயிலாக பொருளாதார நிலைமையை மறுசீரமைத்து நாட்டை சரியான வழித்தடத்தில் மேம்படுத்த முடியும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். நிதி பற்றாக்குறையை குறைக்க வேண்டியுள்ளதால் நாட்டின் மொத்த நேரடி கடன் தொகை அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் லிம்கான் எங் தெரிவித்தார். முந்தைய அரசாங்கம் விட்டுச் சென்ற மொத்த கடனையும் திரும்ப செலுத்த வேண்டிய கட்டாய நிலை அதற்கு காரணம் என அவர் தெளிவுபடுத்தினார். பேரளவிலான மேம்பாட்டு திட்டங்கள், 1MDB கடன் ஆகியவற்றுக்கு முந்தைய அரசாங்கம் உத்தரவாதம் வழங்கியுள்ளது. அவற்றை செயல்படுத்த அல்லது திரும்ப செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் நடப்பு அரசாங்கம் அந்த சுமையை ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக லிம்கான் எங் தெரிவித்தார். எனினும் கடந்த 6 மாதங்களில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் ஒப்பிடுகையில் 80 விழுக்காடாக அதிகரித்த மொத்த கடன் அளவை 77 விழுக்காடாக குறைப்பதில் அரசாங்கம் வெற்றி கண்டுள்ளது அவர் சொன்னார். குறிப்பாக இவ்வாண்டு ஜூன் வரையில் அரசாங்கத்தின் நேரடி கடன் அளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் ஒப்பிடுகையில் 79,910 கோடி ரிங்கிட் அல்லது 52.7 விழுக்காடாக பதிவானது. அது அரசாங்கம் நிர்ணயித்துள்ள 55 விழுக்காட்டை காட்டிலும் குறைவு என்பதையும் லிம்கான் எங் சுட்டிக்காட்டினார்.
இறக்குமதியை காட்டிலும் அதிக அளவில் ஏற்றுமதி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன் வாயிலாக அரசாங்கத்தால் கூடுதல் வருமானத்தை ஈட்ட முடிந்துள்ளது. பெரா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி முன்வைத்த கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். இவ்வேளையில் இம்மாதம் 15ஆம் தேதி வரையில் நாட்டின் மொத்த அனைத்துலக கையிருப்பு 41,960 கோடி ரிங்கிட்டிலிருந்து 43,270 கோடி ரிங்கிட்டாக உயர்வு கண்டுள்ளதாக நிதியமைச்சர் சொன்னார். அந்த கையிருப்பு 7 மாதங்களுக்கும் அதிகமான இறக்குமதி நடவடிக்கைகளை கையாள அல்லது குறுகிய கால அடிப்படையிலான வெளிநாட்டு கடனை திரும்ப செலுத்த போதுமானதாகும். தொடர்ந்து மேலும் சில மக்களவை செய்திகளை காண்போம். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டின் முதல் 10 மாதங்களில் டெங்கி காய்ச்சல் சம்பவங்களின் எண்ணிக்கை 77.3% அதிகரித்துள்ளது. அக்டோபர் 26ஆம் தேதி வரையில் நாட்டில் 1,08,606 டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த ஆண்டு அதே காலகட்டத்தில் 61,254 டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் மட்டுமே பதிவாகியதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் புள்ளி விவரங்களை வெளியிட்டார். கடந்த ஆண்டின் முதல் 10 மாதங்களில் 104 பேர் டெங்கி காய்ச்சலால் உயிரிழந்த வேளை இவ்வாண்டு அவ்வெண்ணிக்கை 154 அதிகரித்துள்ளது. ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், புத்ராஜோயா, ஜோஹோர், கிளந்தான், சபா, பினாங்கு ஆகிய மாநிலங்களில் டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் அதிகமாக பதிவாகியுள்ளதாக அமைச்சர் கூறினார். ஏடிஸ் கொசுக்களை அழிக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை தமது அமைச்சு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்றார் அவர். வீடுகளும் சொத்துடைமைகளும் விற்கப்படாமல் இருக்கும் விவகாரத்துக்கு தீர்வு காணப்படாவிட்டால் மலேசியாவின் தோற்றம் பாழடைந்த நாடாக மாறும் என அச்சம் தெரிவிக்கப்பட்டது. தற்போது விற்கப்படாமல் இருக்கும் வீடுகள் சொத்துடைமைகளின் மதிப்பு சுமார் 10,000 கோடி ரிங்கிட்டை எட்டியுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஜுரைடா கமருடின் தெரிவித்தார். இப்பிரச்சினையை களைவதற்காக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதில் HOC சொந்த வீடு வாங்கும் திட்டத்தின் கீழ் இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் 1,340 கோடி ரிங்கிட் மதிப்புள்ள 21,000 வீடுகள் விற்கப்பட்டதாக சுரைடா கமருடின் குறிப்பிட்டார். இம்மாத தொடக்கத்தில் ரத்து செய்யப்பட்ட 2018ஆம் ஆண்டுக்கான பொய்ச் செய்தி தடுப்பு சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டத்தை இயற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வாறுக்குரிய தொடர்பு பல்லூடக துணை அமைச்சர் எடின் சஸ்லி ஷீன் அக்குற்றச் செயலை தடுக்க இதர சட்டங்களில் உள்ள விதிகள் போதுமானது என்றார். குற்றவியல் சட்டம் 1998ஆம் ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் 233வது பிரிவு ஆகியவை அதில் அடங்கும் என துணை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் மிகப்பெரிய நெடுஞ்சாலை பராமரிப்பு குத்தகை நிறுவனமான பிளஸ் மலேசியாவை விற்பதற்கு கசானா நேஷனல் நிறுவனம் விரும்பவில்லை. பிளஸ் நிறுவனத்தில் 51% பங்குரிமையை வைத்திருக்கும் கசானா அந்நிறுவனத்தை விற்கக்கூடாது எனும் நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாக அதன் நிர்வாக இயக்குநர் டத்து ஷாரில் ரீசா ரிஸ்வான் தெரிவித்தார். பங்குகள் கொள்முதலுக்கான ஏல நடைமுறையை தமது தரப்பு பெறவில்லை என டத்து ஷாரில் குறிப்பிட்டார். பங்குகள் கொள்முதலுக்கு பரிந்துரைக்கப்பட்ட தொகையும் கவரும் வகையில் இல்லை என பிரதமர் திரு டாக்டர் மகாதீர் முகமது வெளியிட்ட நிலைப்பாட்டையே தாமும் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். பிளஸ் நிறுவனத்தின் 3,834 கோடி ரிங்கிட் மதிப்புள்ள 100 விழுக்காடு பங்குரிமையை பெற விடாட் பிசினஸ் குழுமம் கூடுதல் தொகையை பரிந்துரைக்கும் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. கடன் 300 கோடி ரிங்கிட்டாக இருப்பின் இழப்பீட்டிலிருந்து விலக்களிக்க 304 கோடி ரிங்கிட்டும் பங்குரிமை வாங்குவதற்கு 530 கோடி ரிங்கிட்டும் ஒதுக்கப்படும் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழில் முனைவர் தான் ஸ்ரீ ஹலீம் சாத், அவரது வர்த்தக பங்காளியான டத்தோ வாங் யான் குயுடன் மாஜு ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தினரும் பிளஸ் நிறுவனத்தை வாங்க முன்வந்த தரப்புகளில் அடங்குவர். வயதானவர்கள் வசிப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய நகராக தைப்பிங் உருமாற்றம் காணும். மூத்த குடிமக்களுக்கு பாதுகாப்பான இடர்களற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும் முன்னோடி திட்டம் அந்நகரில் மேற்கொள்ளப்படும். அத்திட்டத்திற்கான முழு ஆய்வினை மேற்கொள்வதற்காக ஐநா அமைப்பின் மேம்பாட்டு நிதியிலிருந்து 11 லட்சம் ரிங்கிட் மானியத்தை மலேசியா பெற்றிருப்பதாக துணை பிரதமர் டத்து ஸ்ரீ டாக்டர் வான் அசீஸ் அவான் இஸ்மாயில் தெரிவித்தார்.
மலேசியாவில் அதிகமான வயதானவர்களை கொண்ட முதல் நகரமாக தைப்பிங் உருவெடுக்கவிருக்கிறது. 2020 தைப்பிங்கில் வயதானவர்களின் எண்ணிக்கை நாட்டின் மொத்த வயதானவர்களின் எண்ணிக்கையில் 14.9 விழுக்காடாக இருக்கும். 2030 மலேசியா வயதானவர்கள் அதிகம் கொண்ட நாடாக உருவெடுக்கும். அதில் புதிய சூழலை எதிர்கொள்வதற்காக தொடங்கப்பட்டிருக்கும் முன்னோடி திட்டத்தை தைப்பிங்கில் துணை பிரதமர் தொடக்கி வைத்தார். இந்நகரில் மேற்கொள்ளப்படும் முன்னோடி திட்டத்தை வைத்தே மூத்த குடிமக்களுக்கான தேசிய நிலையிலான திட்ட வரைவு ஒன்று மேம்படுத்தப்படும். மேலும் தைப்பிங்கில் ஏற்படுத்தப்பட்ட மூத்த குடிமக்களுக்கான வசதிகள் நாடு முழுவதும் ஏற்படுத்தப்படும். மேம்பாடு கண்டுவரும் நாடுகளில் நகர்பகுதிகளில் வசிக்கும் வயதானவர்களின் எண்ணிக்கை அப்பகுதிகளில் வசிக்கும் இளைய சமூகத்தினரின் எண்ணிக்கைக்கு ஈடாக இருக்கும் என WHO உலக சுகாதார அமைப்பு கூறியிருக்கின்றது. ஜோஹர் தஞ்சோங் பியாய் இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதை ஊக்குவிக்க தேர்தல் ஆணையம் வாக்காளர் அட்டையை அனுப்பி வருகிறது. தஞ்சோங் பியாய் நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த 52,978 வாக்காளர்களுக்கு இம்மாதம் 16 தொடங்கி அந்த அட்டை அனுப்பப்படுகிறது. வாக்காளர் அட்டையில் வாக்களிக்கும் அறையின் விவரங்களும் வாக்காளரின் பதிவு எண்ணும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைய தலைவர் டத்தோ அசர் அசிசன் ஹாரூன் தெரிவித்தார். அதனால் வாக்காளர் அட்டையை பெற்றவர்கள் வாக்களிக்கும் தினத்தன்று தேர்தல் ஆணைய முகப்பில் இவ்விவரங்களை சரிபார்க்க வேண்டியதில்லை என அவர் கூறினார். இருந்தபோதிலும் வாக்களிக்க வரும்போது வாக்காளர்கள் கட்டாயம் தங்களின் அடையாள அட்டையையும் வாக்காளர் அட்டையையும் உடன் கொண்டு வர வேண்டும். வாக்காளர் அட்டை கிடைக்காதவர்கள் தேர்தல் ஆணைய அகப்பக்கத்திலும் MySPR செயலியிலும் தங்களின் விவரங்களை சரிபார்த்துக் கொள்ளலாம். அல்லது தொலைபேசி வாயிலாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம் என டத்தோ அசர் அசிசன் ஹாரூன் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தீபகற்ப மலேசியாவின் காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமாக வேட்டையாடும் நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களில் முக்கிய பிரமுகர்களும் அடங்குவர் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் தெரிவித்தார். இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளில் அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருவதை போலீஸ் கண்டறிந்துள்ளதாக அவர் சொன்னார். சட்டவிரோத வேட்டை நடவடிக்கைகளில் சம்பந்தப்பட்டிருக்கும் முக்கிய புள்ளிகள் குறித்த மேல் விவரங்களை தான்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் வெளியிடவில்லை. அந்நபர்கள் பிடிபட்டால் அவர்களிடமிருந்து துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்படும் என்பதோடு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என அவர் எச்சரித்தார். சட்டவிரோதமாக வேட்டையாடுவதை பொழுதுபோக்காக கொண்டிருப்பவர்கள் தாவரவியல் மற்றும் விலங்கினத்தை பாதுகாக்க ஒத்துழைக்க வேண்டுமென தான்ஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடோர் கேட்டுக் கொண்டார். புக்கிடமானில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசினார். ஸ்கேமிக் எனப்படும் இருதயத்தில் உள்ள இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு இரத்த ஓட்டம் தடைப்படும் போது ஒருவரை தாக்கும் இருதய நோய் நாட்டில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறது. கடந்த ஆண்டு மட்டும் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட மொத்த மரண சம்பவங்களில் 15.6 விழுக்காடு அந்நோயால் ஏற்பட்டவை என புள்ளி விவரம் குறிப்பிடுகின்றது. கடந்த ஆண்டு நாட்டில் மொத்தம் 172,031 மரண சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டன. அதில் 117,387 மரண சம்பவங்களுக்கு மருத்துவ ரீதியாக காரணம் உறுதிப்படுத்தப்பட்ட வேளை எஞ்சிய 54,644 மரண சம்பவங்களுக்கான காரணம் தெரியவில்லை. மருத்துவ ரீதியாக காரணம் உறுதிப்படுத்தப்பட்ட மரண சம்பவங்களில் 18,267 பேர் ஸ்கேமிக் இருதய கோளாறு நோயால் உயிரிழந்தனர். 2017 ஆண்டு பதிவு செய்யப்பட்ட 13,503 சம்பவங்களுடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டு நாட்டில் ஸ்கேமிக் இருதய கோளாறு நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35.3 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இரண்டாவது உயிர்கொல்லி நோயாக உருவெடுத்திருக்கும் நிமோனியா காய்ச்சலால் 11.8 விழுக்காட்டினரும் மூன்றாவது செரிப்ரோவெஸ்குலர் பெருமூளை இரத்த குழாய் அடைப்பால் ஏற்படும் நோயால் 7.8 விழுக்காட்டினரும் மரணமடைந்தனர். 3.7 விழுக்காட்டினரின் உயிரிழப்புக்கு சாலை விபத்து காரணமாகும். நாட்டில் அதிக மரணத்தை விளைவிக்கும் நோய்கள் தொடர்பான அறிக்கையில் இவ்விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்நாட்டிலுள்ள ஆண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் முயற்சிகளில் ஒன்றாக அவர்களுக்கென பிரத்யேகமாக தேசிய சுகாதார கொள்கை வரையப்பட்டுள்ளது. உலகில் அக்கொள்கையை கொண்டுள்ள குறைந்த எண்ணிக்கையிலான நாடுகளின் பட்டியலில் மலேசியா 4வதாக இணைந்துள்ளது என சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் லீ புன் சாய் தெரிவித்துள்ளார்.
ஆஸ்திரேலியா, பிரேசில், அயர்லாந்து ஆகிய நாடுகளில் தேசிய நிலையில் ஆண்களுக்கான சுகாதார கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ள வேளை, தற்போது மலேசியாவும் அக்கொள்கையை அமல்படுத்த முனைந்திருக்கின்றது. புத்தராஜியாவில் ஆண்களின் சுகாதாரத்தை முன்னிறுத்தி 2018 2023 வரைக்குமான தேசிய செயல் திட்டத்தை சுகாதார துணை அமைச்சர் தொடக்கி வைத்தார். மலேசியாவில் ஆண்களின் ஆயுட்காலம் பெண்களை காட்டிலும் 5 அல்லது 6 ஆண்டுகள் குறைவாகும். 2018 ஓர் ஆண் குழந்தையின் ஆயுட்காலம் 72.7 ஆண்டுகளாகவும் ஒரு பெண் குழந்தையின் ஆயுட்காலம் 77.6 ஆண்டுகளாகவும் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஆண்கள் பெரும்பாலும் இருதய நோய், பக்கவாதம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஆஸ்துமா, கபவாதம், மூச்சுக்குழாய் அழற்சி போன்ற நோய்கள், புற்றுநோய், சுரப்பி நோய் போன்றவற்றால் பாதிக்கப்படுகின்றனர். எனவே உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, கொழுப்பு போன்ற பிரச்சினைகள் உள்ள ஆண்கள் தங்கள் சுகாதாரத்தின் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என டாக்டர் லீ புன் சாய் வலியுறுத்தினார். உடல் தோற்றத்தை ஈழனம் செய்வதும் சிறுமைப்படுத்துவதும் கூட ஒரு வகை பகடிவதையே. உடல் தோற்றத்தை சிறுமைப்படுத்தும் நடவடிக்கை மிகவும் கடுமையாக கருதப்படுகிறது. இதற்கு நிரந்தர முற்றுப்புள்ளியை வைக்க சுகாதார அமைச்சு சிறப்பு இயக்கத்தை முடுக்கிவிட்டிருக்கிறது. அத்துடன் பாதிப்புக்கு ஆளானவர்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளவும் அமைச்சின் அதிகாரிகள் வழிகாட்டுகின்றனர். அது குறித்த தகவலுடன் இன்றைய நமது சிறப்பு கண்ணோட்டம். சமூக ஊடகங்கள் தற்கால இலசுகளின் வாழ்வியலை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் ஆறாம் விரல். நாம் பதிவிடும் ஒவ்வொரு இடுகையும் பாதிப்புகளை ஏற்படுத்துமா என்பதை ஆராய தவறும் போது அது எதிர்பாரா விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதில் உடல் தோற்றத்தை சிறுமைப்படுத்தும் நடவடிக்கையும் ஒன்று என கூறுகின்றார் வழக்கறிஞர் திலகம் பழனிசாமி. பாடி ஷேமிங் வந்து பார்ட் ஆஃப் சைபர் கிரைம். ஓகே, சைபர் கிரைம் ரிப்போர்ட் சம்மந்தப்பட்டு நம்ம மலேசியாவில் பார்த்தோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறதுனா மலேசியா 6வது இடத்துல இருக்குது உலகத்தில். அண்ட் பாடி ஷேமிங் வந்து நிறைய பேசப்படாத ஒரு விஷயமாக தான் ஸ்டீல் இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் வந்துட்டு இந்த ஆன்லைனில் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் பாடி ஷேமிங் பண்ணுறது ரொம்ப ஒரு சகஜமான விஷயமா இருக்குது. நிறைய பேர்த்துக்கு தெரியல நம்ம சிரிக்க வைக்கிறதுக்கு பண்ணுறோம், நம்ம சந்தோஷத்துக்கு பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் அதனால் ஒருத்தவங்களோட குடும்பமும் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த உடல் சம்பந்தமா நீங்க ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் போட்டீங்கனாலோ இல்ல ஏதாவது வெடிச்சிங்கனாலோ அது பாடி ஷேமிங் ஆகும். உதாரணத்துக்கு நட்டியா இருக்காங்க, குட்டியா இருக்காங்க, எலும்பா இருக்காங்க, குண்டா இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது எல்லாமே வந்து மத்தவங்களை பத்தி நீங்க கமெண்ட் பண்றதே ஒருத்தவங்க பாடியை வச்சு அது பாடி ஷேமிங் தான். உடல் தோற்றத்தை சிறுமைப்படுத்தும் நடவடிக்கையினால் பாதிக்கப்படுவோர் எம்மாதிரியான விளைவுகளை எதிர்நோக்குகின்றனர் விவரிக்கின்றார் திலகம் பழனிசாமி. ஒருத்தவங்க ஒரு விதமான பாடி ஷேமிங்கை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்க்கு உள்ளாவாங்க. இதனால் நிறைய இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். பத்தாவதுக்கு அவங்களுக்கு தங்களோட தன்னம்பிக்கையை அவங்க இழக்க ஆரம்பிப்பாங்க. இது டிப்ரெஷனில் கூட போய் முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் வேர்ஸ்ட், இன்னும் ரொம்ப வேர்ஸ்னால் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கூட இது போய் முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சில பேர் சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் தாங்காமல் இப்போ கூட ரீசெண்ட்லி கொரியாவில் ஒருத்தவங்க வந்து தன்னுடைய உயிரை மாச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு அது போய் முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. உடல் தோற்றத்தை ஏளனம் செய்வது ஒரு குற்றமா? சிரித்து மகிழ விளையாட்டுத்தனமாக நாம் மேற்கொள்ளும் செயல்பாடுகளினால் சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ள இயலுமா? அதுவும் சாத்தியமே. பாடி ஷேமிங் ஒரு குற்றம், அது ஒரு கிரைம். இந்த கிரைமுக்கு நீங்கள் ஆளாகிக்கிட்டு இருந்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, இல்லை பாதித்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் கொடுக்கலாம், இல்லைன்னா எம்சிஎம்சி கிட்ட புகார் கொடுக்கலாம். கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் மல்டிமீடியா ஆக்ட் 1998, அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 233(1)(b). இந்த செக்ஷனுக்கு படி நீங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு ஆள் பாடி ஷேமிங் பண்ணீங்கன்னா அவங்க ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் 1 வருஷம் ஜெயில் தண்டனை, இல்லை 50,000 ரிங்கிட் ஃபைன், இல்லை இரண்டும் சேர்ந்து கொடுக்குற ஒரு நிர்பந்தம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கன்விக்ஷன் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அது அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த பாடி ஷேமிங் 1,000 ரிங்கிட் ஃபார் ஈச் டே நீங்கள் பே பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும். இந்த பாடி ஷேமிங் அண்டர் தட் ஆக்ட் இஸ் ஓன்லி அப்ளிகபிள் ஃபார் ஆன்லைன் மீடியா. ஆனால் வெளியே யாராவது உங்களை ஏளனப்படுத்தினாங்கன்னா அதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அதுக்கும் சட்டத்தில் வந்து நிறைய இடம் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள்.
ஒருவரின் தோற்றத்தை ஏளனம் செய்வது விளையாட்டுத்தனமான ஒரு செயல் அல்ல. பிறரை சிறு அளவில் பாதிக்க செய்தாலும் அந்நடவடிக்கை தவறானதாகவே கருதப்படும். அதேவேளை உடல் தோற்ற ஏளனத்துக்கு ஆளாகுவோர் அதனால் மனம் உடைந்து முடங்கி கிடக்காமல் தைரியமாக வெளியே வந்து புகார் செய்வதன் வழி இப்பிரச்சனையை முற்றாக களையலாம். அப்பாக்கு வந்து கொஞ்சம் அதை செய்ய அப்புறம் பண்றேன்ப்பா. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பெரிய ஆளு வரைக்கும் போனு 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 தான் இருக்கிறீங்க. எங்க காலத்துல தீபாவளி டைம்ல ஒரு உதவினா எல்லாரும் சேர்ந்து வந்து செய்வோம். பிலிப்பீன்ஸ் சி போட்டியின் இறுதி சுற்றுக்கு முன்கூட்டியே தகுதி பெற தேசிய மகளிர் ரக்பி அணி குழு நிலையிலேயே எதிரணிகளை வீழ்த்த வேண்டும். தேசிய அணி சிங்கப்பூர் இந்தோனேஷியா அணிகளிடமிருந்து கடும் போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக அதன் தலைமை பயிற்றுநர் நிக் சஃபான் இஸ்மாடி நிக் மான் தெரிவித்தார். ஏ குழுவுக்கான ஆட்டத்தில் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா ஆகிய நாடுகளும், பி குழுவுக்கான ஆட்டத்தில் பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, லாவோஸ் ஆகிய நாடுகளும் உள்ளன. காலிறுதி சுற்றில் தாய்லாந்து அணியை எதிர்கொள்ளாமல் இருப்பதற்கு தேசிய அணி 2017 கோலாலம்பூர் சி போட்டியின் வெள்ளிப்பதக்க வெற்றியாளரான சிங்கப்பூர் அணியை வீழ்த்துவது அவசியம் என நி சஃபான் கூறினார். அது தேசிய அணிக்கான மிகப்பெரிய சவால் என்று அவர் குறிப்பிட்டார். ஸ்லாங்கூர் பத்தாலிஞ்சியாவில் கோப்ரா 10 ரக்பி கிண்ண விளையாட்டுப் போட்டிக்கான ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது நிக் சஃபான் இவ்விவரங்களை தெரிவித்தார். இத்துடன் இன்றைய நமது செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. விடைபெறுகிறேன். வணக்கம். சயங் இம்லேஷியா கோ.